சக்கரை தேங்காய் தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் ஓகே. அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைக்கணும் மேடம். கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாமா? ஆ கொஞ்சம் ஓட்டிட்டு தண்ணி. நான் ஒரு தடவை எப்படி நைஸாக வேணுமா குறை குறைந்து வேணுமா? இல்லை நைஸாக தான் வேணும் மேடம். வேணும் நைஸாக தான். நைஸாக தண்ணி ஊற்றிக்கலாமா? தண்ணி ஊற்றிக்கலாம். பண்ண போறீங்களா? திருப்பி அரைச்சி அரைச்சி வடிகட்டணுமா? மூணு வாட்டி வடிகட்டணும். போட்டுருவாங்க. ரெண்டாவது வாட்டி பண்ணிடுவோம் மேடம். நூறு வாட்டி தேங்காய் பால் தனியாக எடுத்துகிட்டு பருப்பு தனியாக அரைச்சி பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அது அப்படியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். போதுமா? போதும் மேடம். அசாச்சு எடுத்துருக்கு. போதும். அப்படியே கடாயத்து வச்சு அடுப்பு பற்ற இது. ஆ இருக்கட்டும் மேடம். அது போதும் மேடம். இது மட்டும் போதுமா? போதும். நான் அடுப்பு பற்ற சொல்லலாம் மேடம். கடாயை வைக்கிறேன் மேடம். இந்த மாதிரி மூணு தடவை பால் எடுக்கணும் மகாராஜா. ஆமாம் மூணு தடவை. நான் நீங்கள் அம்மியில் அரைப்பீங்கன்ட்டு இதையும் அம்மியில் அரைப்பீங்க. உங்கள் அம்மி அரவில் நானும் பார்க்கலாம்னு நினச்சேன். குழம்பு தான் மேடம் மாறிட்டீங்க. குழம்புக்கு தான் வேண்டாம். அம்மி குழம்புக்கு தான் இருப்பீங்க. ஓகே குழம்புக்கு தான் இருப்பாங்க. குருமாக்கு பாயசத்துக்கெல்லாம் இல்லை ஒன்றாவே இதை போட்டலாம். அங்கே போட்டலாமா? ஓகே. அது என்ன ராஜாமணி திருப்பி அரைச்சிங்க வடிகட்டிங்க திருப்பி வடிகட்டினது அதிலே போட்டிங்க? இல்லை மேடம் அது வந்து நல்லா அரையாமல் இருக்குல்ல, அதனால் ரெண்டு வட்டம் வடிகட்டிட்டு மூணாவது வட்டம் அரைக்கிறத ஒன்றா பாட்டே கிண்டி பண்ணா போட்டு அரைக்கும். கொடுங்க. நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க மேடம். ஓகே. கொஞ்சம் இந்த பாயசம் நல்லா தால் மாதிரி வருமே திக்கா? ஆ மேடம் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்துக்கலாம். ஒரு கால் கிலோ வெள்ளம் இருக்குமா? அது இல்லை மேடம் 200 வெள்ளம். சரி ஓகே. 200 பருப்பு 200 வெள்ளமா? ஆமாம் 200 பருப்பு. அடுத்து பால் ஊற்றணும் மேடம். ஸோ வெள்ளம் பால் ஏலக்காய் வேணுங்களா? இந்த ஏலக்காய் போடணுமா? ஆ கொஞ்சம் போடணும் மேடம். ஓகே. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட வேண்டியதான். தனியாக வறுத்து போடணுமா? ஆமாம் தனியாக வறுத்து போ. சூப்பர். இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? ஆ ஸ்லோ பண்ணிக்கலாமா? ம் ஸ்லோ. ஓகே. ஓகே நெய்யா? ஆ நெய் மேடம். ஸ்லோ பண்ணிக்கலாமா? ஸ்லோ பண்ணிட்டேன் மேடம். போட்டுமா? புறாத்தையும் போடுங்க. உள்ளவா? இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நெய்யை ஃபுல்லாக போடு, ஃபுல்லாக போடு, ஃபுல்லாக போடு. ஆ வீட்டில் எப்படி தானே நெய்ய சப்பாத்தி நெய் தான் போட்டுருவோம் மேடம். அப்படியே சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நெய் போட்டால் தான் சாப்பிட்டா இருக்கும்னா? நெய் ஸ்பேஷ். ம் பிறகு முந்திரி திராட்சை வறுத்துக்கிட்டு வேணும். முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு. முந்திரி பருப்பு போகணும். இல்லை அதுவும் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு காய் கிலோ தள்ளி போடுவீங்களா பார்த்து? ஆச்சியா திராட்சை தூக்கி கொட்டிடலாமா? இன்னும் கொஞ்சம் புரியணும் மேடம். பத்து 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 பத்து. ஓகே